हाय एवरीवन ना हूँ अजु एल्लारु दीपावली मिग सिरप्पा कोंडाडिरुप्पींगन्नु निनैक्किरेन। दीपावलीना पट्टासु इन्नोन्नु पलगारम। पट्टासु वेडिक्काम कूड इरुंदिरुप्पींग, आना पलगारम साप्पिडाम ओरुत्तर कूड इरुंदिरुक्क माट्टोम। आनालो सिल वीट्ल सिल पेर्त्तुक्कु पलगारम तंदिरुक्क माट्टांग। इदुक्कु कारणम् एन्ना? अवंगलुक्कु शुगर, अदावदु सक्करै व्याधि। इदै ஏன் நான் இங்க பேசணும்? நவம்பர் 14 உலக சர்க்கரை நோய் தினம் கடைபிடிக்கப்பட்டது. ஏன் அது அன்னைக்கு கடைபிடிக்கப்படணும்? சர்க்கரை வியாதினா என்ன? இந்தியால சர்க்கரை வியாதியோட நிலைமை என்ன? ஃபியூச்சர்ல சர்க்கரை வியாதி என்னவா மாற போகுது? இத பத்தி டீடைலா நான் உங்ககிட்ட பேச போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலீனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம சர்க்கரை வியாதி பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? இது ஒரு பழமொழி. ஆனா இத பத்தி நான் இன்னைக்கு ஏன் பேசணும்? உலகம் பூரா நோயில இருக்கு கொரோனா. அமெரிக்கால ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேர், ஜெர்மனில, பிரான்ஸ்ல, இத்தாலியில செகண்ட் வேவ் நேத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாலையும் செகண்ட் வேவ் வரக்கு சான்சுகள் அதிகம். மகாராஷ்டிரா மாநிலத்துல ஜனவரி முதல் வாரத்துல செகண்ட் வேவ் வரக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. 1400 டெஸ்ட் மையங்களை இதுக்காக உருவாகிட்டு இருக்காங்க. தமிழகத்திலும் செகண்ட் வேவ் வர வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? வராம தடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெளியே எங்க போயிட்டு வந்தாலும், இப்போ பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு தீபாவளியா கொண்டாடி முடிச்சாச்சு, பட் இருந்தாலும் முகக்கவசங்கிறது கட்டாயம், சோசியல் டிஸ்டன்ஸ் கட்டாயம், தடுப்பூசி வர வரைக்கும் இதை நம்ம கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும். அது எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க ஃபாலோ பண்ணி ஆகுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே போறதை அவாய்ட் பண்ணுங்க. செகண்ட் வேவ் வேணா, மழை காலம் வந்துருச்சு, குளிர்காலம் வந்துருச்சு, வைரஸோட தாக்கம் அதிகமாக இருக்கல. ஏன்னா இந்த நாள் தான் சைனாவில் போன வருஷம் ஆரம்பிச்சது, உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆச்சு. அதனால தான் இதை உன்னிப்பாக நான் சொல்கிறேன். எங்கே போனாலும் தயவு செஞ்சு முகக்கவசம், சானிடைசர், சோசியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணியாங்க. சரி, இன்னைக்கு இதை பற்றி நான் பேசுகிறேன், அடுத்த டாபிக்குள்ளே போகலாம். 1991 வருஷம் பார்த்தீங்கன்னா உலக சர்க்கரை நோய் தினத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி வேர்ல்டு டயபெட்டிக் ஃபெடரேஷன் அமைப்பு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2006 வருஷம் ஐக்கிய நாடு சபை, அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இதை அங்கீகரிச்சது. அன்னையிலிருந்து நவம்பர் 14 வந்து சர்க்கரை நோய் தினமாக கொண்டாடப்படுகிறது, அதாவது கடைபிடிக்கப்படுகிறது. கொண்டாடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு எல்லாம் திண்டாட்டமாக இருக்கு. இல்லை, முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்ன பார்த்தீங்கன்னா, ஏன் நவம்பர் 14? பேண்டிங் மற்றும் பிளண்ட் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சாங்க. அதில் பிளண்ட்டுங்கிறோட பிறந்த நாள் தான் நவம்பர் 14. சரி, அதனாலேயே அந்த நாளில் சிறப்பிக்கும் விதமாக சர்க்கரை நோய் தினத்தை கடைபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சர்க்கரை நோய் தினம் கடைபிடிக்கிறோட முக்கிய நோக்கம் இந்த வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா, தி நர்ஸ் அண்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நர்ஸ் செவிலியர்கள் தான் டைரக்ட் கான்டாக்டில் இருப்பாங்க நம்ம சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சரியான நேரத்தில் அவங்கள போய் பரிசோதனை பண்ணுவாங்க, அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவாங்க, சர்க்கரையோட அளவை கணக்கிடுவாங்க, அவங்கள மானிட்டர் பண்ணுவாங்க. இன்னைக்கு கொரோனா காலத்தில் நர்ஸோட பாதிப்பு முழுசாக அதுலேயே இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. அவங்க எப்படி இந்த மறுபடியும் வந்து டயபெட்டிஸ் பார்ப்பாங்கன்னு தெரியல, ஏன்னா அதுக்கே இன்னும் ஷார்ட்டேஜாக இருக்கு. ஸோ அவங்களே சிறப்பிக்கும் விதமாக இன்னைக்கு அவங்கள சொல்றாங்க, தி நர்ஸ் அண்ட் டயபெட்டிஸ்ன்னு சொல்றாங்க. இந்த வருஷத்தோட மோட்டோ அதுதான். சரி, சர்க்கரை வியாதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது உடலில் பார்த்தீங்கன்னா வயிற்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் அல்லது கணையம் அப்படிங்கிற பகுதி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான செல்கள், ஆல்ஃபா செல் அண்ட் பீட்டா செல். இதில் ஆல்ஃபா செல் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா குளுக்ககான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும். இதில் பீட்டா செல் பார்த்தீங்கன்னா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கும். அந்த இன்சுலின் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னா இன்சுலின் சுரக்காமையே போயிடலாம், இல்லாட்டி சுரந்து அதனுடைய செயல்பாடு குறைஞ்சிடலாம், இல்லாட்டி சுரக்கும் வேலை செய்யாமல் போயிடலாம். இந்த காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிச்சிருது. இந்த அதிகரிக்கணும் கட்டி தான் நமக்கு சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் உருவாகுது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 1985 வருஷம் கிட்டத்தட்ட 3 பில்லியன் மக்களுக்கு, அதாவது 3 கோடி மக்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை வியாதி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 2015 என்ன கணக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 25 கோடி மக்களுக்கு இருக்குங்கிறாங்க. ஆனால் 2030 வருஷம் உலகத்திலேயே சர்க்கரை வியாதியில் பாதிக்கப்பட்ட நாடுகள் இந்தியா முதலிடத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் தான் அதிகமான அளவு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு, அடுத்தது வளர்கின்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விரைவில் அந்த இடத்தை நோக்கி நகரும். கிட்டத்தட்ட இந்தியாவில் 2025-30 வருஷத்தில் 50 கோடி மக்கள், அதாவது 2/4 மக்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை நம்ம என்ன எப்படி கடைபிடிக்கணும், இதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில் நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன்.
இந்தியால இருக்கக்கூடிய நோயாளிகள்ல 5-7% கிராமத்திலும் 20-30% வந்து நகரத்திலும் இருக்குதா சொல்லப்படுது. உலக அளவுல பாத்தீங்கன்னா சக்கரை வியாதி அதோட ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா 55 வயசுல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியால பாத்தீங்கன்னா 40 வயசுல சக்கரை வியாதி எட்டிப்பாகுதுன்னு சொல்றாங்க. ஆனா டாக்டர் தரப்பு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 35 வயசுல உடல் பரிசோதனை செஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான சிகிச்சை அளிக்க முடியும்னு சொல்றாங்க. முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா இதுல 2 வகையான சக்கரை வியாதி இருக்கு. இதுல டைப் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் இள வயதினருக்கும் திடீர்னு ஏற்படுது. இதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் எடை சடசடசடன்னு குறைஞ்சிருது. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்டா செல் வந்து இன்சுலின் வந்து சுரக்கிறத நிறுத்திடுது. இதனாலதான் அவங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி வருது. இதனால என்னன்னா குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகரிச்சு சர்க்கரை அதிகரிக்குது. அடுத்தது டைப் 2. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இது வயசானவங்களுக்கு வர்றது. இதுல முக்கியமா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பீட்டா செல் அதாவது நம்ம சொன்ன பாத்தீங்கன்னா இன்சுலின் சுரக்கும், ஆனா அதனுடைய வேலை செய்யும் திறன் குறைஞ்சிருது. அதனாலதான் இது ஏற்படுது. இதுல என்ன கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இவங்களுடைய உடல் எடை அதிகரிச்சு காணப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த டைப் 2 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80-90% மக்களுக்கு இருக்கும். ஆனா அந்த டைப் 1 பாத்தீங்கன்னா 10-20% தான் இருக்கும் சொல்றாங்க. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்த டைப் 2 வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பரவலுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு பெற்றோர்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சுன்னா 80% தன்னுடைய குழந்தைக்கு வரக்கு சான்ஸ் இருக்கு. அது சரி, இது சக்கரவியாதி எனக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறீங்களா? முக்கியமான விஷயம் இவங்க பாத்தீங்கன்னா அதிகமான அளவு சிறுநீர் போகும், அதுதான் பாலி யூரியா. அதிகமான அளவு தண்ணி குடிப்பாங்க, பாலி டிப்சியா. அதிகமான அளவு பசி எடுக்கும், அதிகமா சாப்பிடுவாங்க, அது பாலிபேஜியா. இது மட்டும் இல்லாம மங்களான பார்வை, கண் பார்வை பாதிக்கிறது, அட் த சேம் டைம் உடல் எடை வந்து கூடுறது குறையறது, உடல் சோர்வு, மனசு வந்து எப்பவுமே கவலையா இருக்கிறது, எந்த வேலையும் செய்ய முடியாத தன்மை, பாத்தீங்கன்னா வேலை செய்யறது அவங்களுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் உடலோட பகுதியில கழுத்து மற்றும் மக்கள் பகுதியில கருமையா மாறுறது. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அந்த புண்ணு வந்து ஆறாம நீண்டலாம் அப்படியே இருக்கிறது. அட் த சேம் டைம் இது முத்துச்சுன்னா பாத்தீங்கன்னா அவங்க கால் எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பாக்டீரியா வைரஸ் தொற்று ஏற்படுது. அந்த தொற்று ஏற்பட்டு அவங்களுடைய காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேசிக்கான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் இருந்தாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சடா நமக்கு எடை கூடுதல் இல்லையங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி நம்ம எடையை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் முக்கியமான அறிகுறி. இது மட்டும் இல்லைங்க, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் தான் இதுக்கு முக்கியமான காரணமா சொல்லுது. அதிகப்படியான கொழுப்பு இருக்கக்கூடிய உணவை தவிர்க்கணும், எண்ணெயில பொறுத்த உணவை தவிர்க்கணும். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்த பரோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவை, பீஸா, பர்கர், துரித உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இவையெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். காரணம் பாத்தீங்கன்னா இது அதிகமான அளவு கொழுப்பு இருக்கு. இந்த கொழுப்பு வந்து செரிமானம் பண்ண முடியாம சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்ப என்ன பண்ணீங்கன்னா அந்த குளுக்கோஸ் வேலை சரியா செய்ய முடியாது. நம்ம நினைஞ்சிருப்போம் குளுக்கோஸ் வந்து உடலுக்கு சக்தி அளிப்பவை, அட் த சேம் டைம் கொழுப்பும் சக்தி அளிப்பவை. ஆனா எக்ஸஸ் கொழுப்பு என்ன பிரயோஜனம், அது நமக்கு பயன்பாட்டுக்கு இல்லை. இந்த பரோட்டால பாத்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது பரோட்டாங்கிறது வந்து கோதுமை மாவை வந்து பாலிஷ் பண்ணி போடுவாங்க. பர்டிகுலர் சொன்னா மரவழியிலிருந்துதான் இது எடுக்கப்படுது. அதாவது கோதுமை மாவு அந்த மஞ்சள்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் நீக்கறக்கே பாத்தீங்கன்னா பென்சாயில் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை பயன்படுத்துறாங்க. அதை பயன்படுத்தினா அது ஒயிட் கலர்ல மாறுது. இது மட்டும் இல்லைங்க, இதை வந்து எதுக்கு பயன்படுத்துறது, நமக்கு பசை போடுறோம் இல்ல நோட்டீஸ் ஓட்டுறது, அதுக்குதான் பயன்படுத்துறது. இது உணவா நம்ம எடுத்துக்கிட்டோம், இதை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம டேஸ்ட் கிழக்கு எடுத்துக்கிட்டா விட்டுட்டு பரவாயில்ல. ஆனா தினமும் அதை எடுத்துக்கிட்டா உடல்ல கண்டிப்பா சுகர் வரக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் பீஸா, பர்கர், பிஸ்கட்ஸ் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த பொருளுமே மைதா இல்லாம செய்யவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிஸ்கட்ஸ் அதிகமா கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் கொடுக்கறதா இருந்துச்சா கோதுமையில செஞ்ச இது மட்டும் கொடுங்க. ஏன்னா நம்ம மைதால இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு ஃபியூச்சர்ல நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுமே பாத்தீங்கன்னா நொறுக்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்களை தான் விரும்புறாங்க. அதனால வந்து இப்பவே ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி விரும்புறாங்க. ஃபியூச்சர்ல அவங்களுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முடிஞ்ச அளவு வந்து இயற்கையா இருக்கக்கூடிய கம்பர்கட்டு, கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இந்த மாதிரி கொடுத்து அவங்க வந்து ஃபியூச்சர் நல்ல ஹெல்த்தியாகவும் நோயே வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்துங்க. அடுத்து முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸை வந்து தவிர்க்கணும். என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், என்ன சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா அதிகமான அளவு கொய்யா பழம், ஆளி விதை. அடுத்தது பாத்தீங்கன்னா உணவே பாத்தீங்கன்னா காலையில மதியானம் சாப்பிட்றதா இருந்துச்சா ஒரு 100 கிராம் அளவு ரைஸ் எடுத்துக்கோங்க. காலையில் இட்லி தோசை எடுத்துக்கலாம், சட்னி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், சப்பாத்தி எடுத்துக்கோங்க, கோதுமை அதிகமாக செய்யுங்க. சிறு தானியங்கள் முக்கியமா நம்ம பாத்தீங்கன்னா 1965 முன்னாடி இருக்கக்கூடியதில்ல, அதாவது பசுமை புரட்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அரிசிங்கிறது வந்து உணவை அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். எல்லாரும் வேலைக்கு வாய்க்கா பருப்புக்கெல்லாம் போவாங்க, வந்துட்டு ஏதாவது வந்து கோதுமையோ களியோ ராய்களியோ சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த நோயுமே வந்ததில்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அரிசி பிரதானமா இருக்குது. தப்பு இல்லை, ஏன்னா எல்லா பாப்புலேஷன் அதிகமாச்சு, நமக்கு உணவு வேற இல்லை, அதுதான் சாப்பிட்றோம். அதையும் பாத்தீங்கன்னா குக்கர்ல அதிகமா அவாய்ட் பண்ண பாருங்க. பொங்கி சாப்பிடுங்க, ஆவியில வேக வச்ச உணவு ரொம்ப நல்லது. இட்லி அது மாதிரி பயன்படுத்துங்க. முக்கியமா கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா நம்மளுடைய
கலாச்சாரம் தகுந்த மாதிரி நம்ம சீதோஷத்துக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துங்க. சிறுதானியங்கள் அதிகமாக சேருங்க. பச்சை பயிறு, கொண்டக்கடலை இது மாதிரி அதிகமாக சேர்த்துக்குங்க. இது மூலியமா அதெல்லாம் நம்ம வந்து வரக்கூடிய நோய்களை தவிர்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எடையும் வந்து சரிசமாக வச்சுக்கலாம். இன்சுலின் உற்பத்தியும் அதிகரிக்கும். இதெல்லாம் தான் முக்கியமாக காரணம். அட் த சேம் டைம் வந்து கீரை வகைகள், பொன்னாங்கண்ணி, அரளிக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகள் அதிகமாக சேர்த்துங்க. அது மூலியமாக இன்சுலின் உற்பத்தி அதிகமாகும். வெண்டைக்காய், பாகக்காய் அப்புறம் இதெல்லாம் முக்கியமாக சேர்த்துங்க. ஸ்வீட்டை தொடாதீங்க. அதிகமான அளவு சர்க்கரை இருக்கிறத தொடாதீங்க. இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணவே எல்லாமே சால்வ் ஆயிடும். அடுத்தது முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி. இந்த நடைப்பயிற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை வியாதி இருக்கா இல்லையோ ஒரு 30-35 வயசு மேலே இருந்தால் நம்ம நடைப்பயிற்சி அவசியம். ஏன்னா நம்ம வியாதி இல்லாமல் இருக்கணும். ஏன்னா வியாதியோடு இருந்துட்டு மாத்திரமா அதை சாப்பிட்டு இருக்கிற கொடுமை இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பெரும் கொடுமை. ஸோ ஒரு ஸ்வீட் இருக்கும் இப்படியே கண்ணில் பார்த்துக்க வேண்டியது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது நடைப்பயிற்சியில் ஒரு 40 நிமிஷம் நடைப்பயிற்சி இருக்கு, 30 நிமிஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை மூணாக பிரிச்சுக்கணும். ஒன்று ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் மெதுவாக நடக்கணும், அடுத்த 10 நிமிஷம் கொஞ்சம் வேகமாக நடக்கணும், மீண்டும் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா முதல் 10 நிமிஷம் எப்படி ஃபாலோ பண்ணால் மெதுவாக நடக்கணும். இப்படி ஒரு நடைப்பயிற்சி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. முக்கியமாக ஒன்று விஷயம் சொல்ல மாதிரி சர்க்கரையின் அளவு எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம சாப்பிட்ற முன்னாடி பார்க்கோம்னா சர்க்கரையோட அளவு ஒரு 110 மேலே இருக்கக்கூடாது, 110 mg/dl. அட் த சேம் டைம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 180 மேலே இருக்கக்கூடாது. எப்ப டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு 12 மணி நேரம் கழிச்சுதான் டெஸ்ட் எடுக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு சாப்பிட்ற 8 மணிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்கு தான் நம்ம டெஸ்ட் எடுக்கணும். அட் த சேம் டைம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சுதான் நம்ம அடுத்த டெஸ்ட் கொடுக்கணும். இதுல ரெண்டு விதமான டெஸ்ட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிறுநீரக டெஸ்ட். அதுல பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ப்ளஸ் போடுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வந்து பிளட்ல பாப்பாங்க. அடுத்து முக்கியமான கவனிக்க வேண்டியது வீட்டிலேயே இன்னைக்கு வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய குளுக்கான் மீட்டர் அப்படின்னு பாத்துட்டு இருக்குது. அதுல லைட்டா குத்திட்டு எவ்வளவு இருக்குன்னு பார்த்து ரீடிங் தெரிஞ்சிச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கலாம். நமக்கு திடீர்னு சோர்வு ஏற்படுது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். உடல் எடை அசதியா இருக்கு இந்த மாதிரி டைம்ல நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அட் சேம் டைம் ரெண்டு முக்கியமான விஷயம் ஹைபர் கிளைசிமியா, ஹைப்போ கிளைசிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபர்னா அதிகமான அளவு குளுக்கோஸ் இருக்கிறது, ஹைப்போனா குறைவான அளவு. அதாவது சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்குதா குறைவா இருக்குது நம்ம உடம்ப செக் பண்ணிக்கிறது. இதெல்லாம் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். நடைப்பயிற்சி, யோகா கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க. அட் த சேம் டைம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இல்ல சர்க்கரைவாதி இல்லாதவங்க வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பீங்க, அவங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது நீங்க உங்க அப்பா அம்மாக்கோ யாருக்கோ வந்து என்ன மருந்து கொடுக்குறாங்க, அவங்க கரெக்டான டைம்ல எடுக்கிறாங்களா, சாப்பிட்ற முன்னாடி சாப்பிட்றாங்களா, இதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சர்க்கரை வியாதி தான் பிற எல்லா வியாதிகளையும் உள்ள நுழைக்கக்கூடிய ஒரு நுழைவாயில். அதனால என்ன பண்றீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நீங்க குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல பேரண்ட்ஸ் வேற யாரும் இருந்தாலும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை வந்து கவனத்தில் வச்சுக்கங்க. சரியான விதத்தை சாப்பிட்றாங்களான்னு, அவங்க உணவும் சம்மாரிச்சா அவங்களுடைய நீண்ட நாள் இருக்கலாம், அவங்க நல்லா இருந்தாவே நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். இதை ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிற ரொம்ப வந்து நான் இல்லை எல்லா யூடியூபர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்க பண்ணல ரெண்டாவது விஷயம், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வியூவர்ஸ் அதாவது நல்ல கருத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும் தான் இந்த வீடியோட முக்கிய நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜூஸ் அப்டேட். ஹேவ் அ கிரேட் டே. நம்ம நாளைய இந்தியாவை நாளைய உலகத்தை சர்க்கரை வியாதி இல்லாத உலகமா மாத்தணும், அது உங்கள் கையில். ஹேவ் அ கிரேட் டே. பை.